ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஷாகர் ஃப்ரம் பியோர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம சேனலில் இருந்து நிறைய வந்து ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ் அண்ட் கவிதை சொல்லக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் என்னுடைய கவிதைகள் அடங்கிய ஒரு வீடியோ கூட நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கதைகள் வந்துட்டுருக்கு, ரொம்ப ஃபேமஸான, கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய, இது வரைக்கும் நீங்கள் படிக்காத கதைகள் கூட வீடியோவாக வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ஜெயகாந்தன் எழுதிய யுகசந்தி சிறுகதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிறுகதை எதனுடைய பேக்ட்ராப்பில் இருக்குது, எதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குன்னா, அதாவது ஒரு பழைய யுகத்தை சேர்ந்த, பழைய பஞ்சாங்கம்னு சொல்கிறத விட வந்து பழைய சம்பிரதாயங்கள் அதையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு பாட்டி வந்து எப்படி வந்து ஒரு புது யுகத்தை நோக்கி பயணப்படுறாங்க, அவங்களுடைய பயணம் செல்ல ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அற்புதமாக வந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு கதை தான் வந்து யுகசந்தி. கதை வந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவு கொடுத்த ஒரு கதைன்னு கூட சொல்லலாம். நிறைய விமர்சனங்களுக்கும் உட்பட்டதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஜெயகாந்தன் எழுதிய யுகசந்தி சிறுகதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு நம்ம பார்த்துக்கலாம். சிறு குறிப்புன்னு சொல்கிறோம், ஆனால் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மேக்ஸிமம் நான் ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இலக்கிய உலகத்திலும் வந்து வாசகர்கள் மத்தியிலையும் வந்து ஜேகேன்னு சொல்லிட்டு அன்பாக அழைக்கப்படுபவர் தான் வந்து ஜெயகாந்தன். ஸோ அவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா April 24, 1934 பிறந்தார். அவர் வந்து இந்திய அரசினுடைய இலக்கியத்திற்கான உயர்ந்த விருது, ஞானபீட விருதை வந்து பெற்றிருக்காரு. பெற்ற அதுலேயும் இரண்டாவது தமிழ் எழுத்தாளர்னா அந்த பெருமைக்குரியவர் வந்து ஜேகே அவர்கள் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டில் அவருடைய எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சிறுகதைகள் வந்து எவ்வளோ எழுதினாருன்னு நம்ம கணக்கே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சிறுகதைகள் எழுதி கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் வந்து புதினங்கள், அதாவது நாவல்கள், கட்டுரைகள், திரைப்படங்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு. திரைத்துறையிலையும் அவருடைய பங்களிப்பு இருக்குது. எழுத்தாளராகவும் சரி, கதாசிரியராகவும் சரி, இயக்குனராகவும் அவருடைய பயணங்கள் நடந்திருக்கு. ஸோ அதே நேரத்தில் இவர் எங்கே பிறந்தாருங்கிற மாதிரி சின்ன இன்ட்ரோ கொடுத்தோன்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஞ்சக்குப்பங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முருகேசன், முருகேசன்கிற வந்து இயற்பெயர். ஸோ இந்த அவ்வளோ விருது வாங்கினார், அவ்வளோ நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு, திரைத்துறையில் சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ படிச்சிருப்பாருங்கிற ஒரு பிரமிப்பு நமக்கு வரும். ரொம்பலாம் படிக்கலைங்க, வெறும் 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு இலக்கியவாதி தான் வந்து ஜெயகாந்தன் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை, அவர் மாமா மூலமாக தான் இலக்கிய வாழ்க்கையே தொடங்குது. அவர் வந்து 1950 வந்து இலக்கியத்துறைக்கு வந்துடுறாரு. ஸோ 1934 பிறந்து, அதாவது ஒரு 16 வருஷத்துலேயே, ஒரு யங் ஏஜில், ஒரு டீனேஜ்லேயே, ஒரு சின்ன வயசுலேயே வந்து இலக்கியத்துறைக்குள்ளே உள்ளே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சிறுகதைகள் வந்து அவர் எழுதியிருக்காரு. சில உதாரணங்கள் மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஆணும் பெண்ணும்னு ஒன்று, சுமை பேதம், பிழைப்பு, சொக்குப்பொடி, யாசனம், தனிமனிதன், தீபம், தாம்பத்தியம், ஒருபிடி சோறு, தாளாட்டு, நந்தவனத்தில் ஓராண்டி, பொம்மை, புது செருப்பு கடிக்கும், இது மாதிரியான நிறைய கதைகள், அதாவது 1950 இலக்கியத்துறைக்கு வந்தாலும் அவருடைய சிறுகதைகள்லாம் 1951-53 வந்து வெளியிட பதிப்பேற்கப்பட்டு விட்டது. நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து நாவல்கள்னு சொன்னோம்னா, குறிப்பிட்டு சொன்னோம்னா, வாழ்க்கை அழைக்கிறது 1957, கைவிலங்கு 1961, யாருக்காக அழுதான் 1962, அது திரைப்படம் கூட எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து பாரிசு குப்பு 1960, கோகிலா என்ன செய்து விட்டால் 1967, சில நேரங்களில் சில மனிதர்கள் 1970, அந்த 1970 எழுதின அந்த நாவலுக்காக 1972 வந்து அவருக்கு வந்து மிகச்சிறந்த விருது வழங்கப்பட்டிருக்கு, அதாவது சாகித்ய அகாடமி விருது அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்காக வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த படம் வந்து, அந்த நாவல் வந்து படமாக எடுக்கப்பட்டது. நடிகை லட்சுமி அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம், பல விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்ட படம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படிங்கிறதும் வந்து நடிகை லட்சுமி நடிச்சிருந்தாங்க. அதுவும் வந்து திரைப்படமாக வந்து சக்கை போடு போட்டது, ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்ங்கிற நாவல் 1973, அது வந்து மிகப்பெரிய ஹிட்டாச்சு. அப்புறம் எங்கே போகிறார், காரி கறிக்கோடுகள், இது மாதிரியான பல நாவல்கள் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கிறது, ஓகேவா? அதுக்கப்புறம் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுதின சிறுகதைகள்லாம் தொகுப்பாகவும் வந்திருக்கு. ஒருபிடி சோறு, யுகசந்தி, யுகசந்திங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு சிறுகதையை எழுதினார். அப்புறம் சிறுகதை தொகுப்பு கொண்டு வரப்போ அந்த யுகசந்திங்கிற தலைப்பை வச்சு தான் பண்ணார். அந்த ஒரு சிறுகதை தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 1963
அந்த கதை எழுதப்பட்டது. அந்த 1963 இன்னைக்கு வந்து 2023 ஆவரேஜா பாத்தீங்கன்னா 60 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படி ஒரு புரட்சிகரமான எண்ணத்தோட, புரட்சிகரமான ஒரு செயல்பாடோட அந்த கதை எழுதப்பட்டிருக்குன்னா அவருடைய சிந்தனையும் எதிர்காலத்தை நோக்கி அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய என்ன எதிர்பார்க்கிறார், எதிர்காலத்துல மாற்றங்கள் உலகத்துல தமிழ்நாட்டில் என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகா நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி பல பல சாதனைகள் புரிஞ்சவர்னு சொல்லலாம். உன்னை போல் ஒருவன் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து இந்திய லெவல்ல வந்து சிறந்த 3வது மாநில மொழி படம் அப்படிங்கிற விருது வாங்கியிருந்தது. புது செருப்பு கடிக்கும் அப்படிங்கிறவருடைய கதையும் வந்து திரைப்படமாக எடுக்கப்பட்டது. இது மாதிரியான பல, அதே மாதிரி இன்னொரு இது சொல்லாம போகவே முடியாது, அக்னி பிரவேசம் சிறுகதையா எழுதினார். அக்னி பிரவேசம் அப்படிங்கிறது புரட்டி போட்டது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா. அந்த கதை ஒரு சிறுகதை தான், அது வந்து தமிழ்நாட்டையும் புரட்டி போட்ட ஒரு கதைன்னு சொல்லலாம். அதனுடைய அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிறத ஒரு நாவலாக வந்து எழுதி அதுவும் திரைப்படமாக வந்து அவருடைய பயணங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருந்தது. அவர் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் காலம் முன்னாடி வரைக்கும் கூட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஜெயகாந்தனுடைய ஒரு புத்தகமோ அவர் எழுதின ஒரு நூல நாவலையோ நம்ம கையில் வச்சிருந்தோம் அப்படின்னா அது யாராவது பார்த்தாங்கன்னா, ஓ நீ ஜெயகாந்தன் ரசிகனா, ஜெயகாந்தன் நாவல்லாம் படிப்பியா அப்படின்னு ஒரு பிரமிப்பாவும் ஆச்சரியமாகவும் ஒரு நல்ல ஒரு எண்ணம் நம்ம மேலே பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு அவர் கதை புத்தகத்தை நாம வந்து நூலை வச்சிருந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு பிரஸ்டீஜான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய தாக்கம் இருந்தது, அவருடைய எழுத்து நம்மை தாக்கி இருக்கு. அதே நேரத்தில் வந்து பல சில உடல்நிலை குறைவுனால சென்னையில் என்னாச்சுன்னா April 8, 2015 அன்னைக்கு அவர் வந்து காலமாயிட்டாரு. சுமார் 80 ஆண்டுகள் வந்து இருந்திருக்காரு. அதுல 16 வயசுல இருந்து இலக்கியத்துறையில வந்து மிகப்பெரிய பல சாதனைகள் புரிஞ்சிருக்காரு. ஸோ சுருக்கமா சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா ஜே கே அவர்கள் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அதை மட்டுமே தனியா வீடியோவா கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அவருடைய சாதனைகளும் இலக்கிய சேவையும் வந்து இருந்திருக்கு. ஓகே, இப்ப நம்ம வந்து அழகா நம்ம அந்த கதைக்குள்ள போயிடலாம். ஸோ ஜெயகாந்தன் எழுதிய யுகசந்தி சிறுகதை, யுகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு யுகம்னு சொல்றேன் இல்லையா, அதாவது அடுத்த ஒரு மாற்றம் வரக்கூடிய அடுத்த உலகம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு உலகத்தை விட்டு பழைய உலகத்திலிருந்து இன்னொரு யுகத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சந்தி அப்படிங்கிறது ஆக்சுவலா சந்திப்பு, ஜங்ஷன் அப்படிங்கிறது ஒரு புது யுகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பாட்டியினுடைய கதை தான் வந்து ஜெயகாந்தன் எழுதிய யுகசந்தி சிறுகதை. ஓகேவா, இப்ப கதைக்குள்ள போயிடலாம். இப்ப கதை வாசிப்பு தொடர்கிறது, ஆரம்பிக்குது. கௌரி பாட்டி பொறுமையாய் வெகுநேரம் பஸ்ஸுக்குள் நின்றிருந்தாள். எல்லோரும் இறங்கிய பின் தனது காக்கி நிற பையின் கணத்தை இடுப்பில் ஏற்றிக்கொண்டு கடைசியாக வந்தாள். பாட்டி பாட்டி, பைய தூக்கியாரட்டா, ஓரணா கொடுப்பாட்டி, போதும், வண்டி வேணுங்களாமா, புதுப்பாளையம் வக்கீல் குமஸ்தாயர் வீடுதானுங்களே, வாங்க போவோம் என்று பல்வேறு வரவேற்பு குரல்களுடன் அவளை இறங்க விடாமல் தடுத்து நின்ற வண்டிக்காரர்களையும் கூலிக்கார சிறுவர்களையும் பார்த்து கனிவோடு சிரித்துவிட்டு பாட்டி சொன்னாள், எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, சித்த வழியை விட்டேன்னா நான் மெல்ல நடந்தே போயிடுவேன். ஏண்டப்பா, வீட்டை கூட தெரிஞ்சு வச்சிருக்க, பரவாயில்ல, நான் தான் மாசம் ஒரு தடவை வர்றேனே, என்னைக்கு வண்டியில் போனேன் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலை சொல்லி அவர்களை விலக்கி வழியமைத்து கொண்டு தணலாய் தகிக்கும் வெயிலில் முக்காட்டை இழுத்து விட்டு கொண்டு இடுப்பில் ஏற்றிய சுமையுடன் வறுத்து கொட்டிய புழுதி மண்ணை அழுந்து அழுந்து மிதித்தவாறு ஒரு பக்கமாய் சாய்ந்து சாய்ந்து நடந்தாள் பாட்டி. இந்த புழுதி மண்ணை அழுந்து அழுந்து மிதித்தவாறு ஒரு பக்கமாய் சாய்ந்து சாய்ந்து நடந்தாள் பாட்டிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இது 3-4 இடத்துல இந்த பதிவு வரும். அந்த கதையினுடைய முக்கியமான கரு வந்து இந்த சென்டென்ஸ்ல அமைச்சிருக்காரு. முழு கதையை நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அழகா புரிஞ்சிடும். கடைசியா நான் அதை பத்தியும் சொல்றேன். பாட்டிக்கு 70 என்றாலும் சரீரம் திடமாய்த்தான் இருக்கிறது. மூப்பினால் ஏற்பட்ட ஸ்தூலமும் அதனால் விளையும் இழைப்பும் வீட்டுக்கு போன பின் தானே தெரியும். அவள் கணிப்பில் நேற்று பிறந்த குழந்தைகள் எல்லாம் அதோ ரிக்ஷாவிலும் ஜட்காவிலும் சைக்கிளிலும் பறந்து பறந்து ஓடுகிறார்கள். மழையும் வெயிலும் மனிதனை விரட்டுகின்ற கோலத்தை பின்னி பாட்டி சிரித்து கொண்டாள். அவளுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா? வெள்ளமாய் பெருகி வாழ்ந்திருந்த வாழ்வின் சுழிப்பிலும் பின் திடீரென வறண்டு பாலைவனமாய் மாறிப்போன வாழ்க்கை நெருப்பிலும் பொறுமையாய் நடந்து பழகியவளை இந்த வெயிலும் மழையும் என்ன செய்யும், என்ன செய்தால்தான் என்ன, டக்குன்னு அந்த கதையினுடைய எசன்ஸ் இந்த இடத்துல கொட்டிட்டா இருப்பாருங்க. தகிக்கின்ற புழுதியில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி புதைய
அசைந்து அசைந்து நடந்து கொண்டிருந்தால் பாட்டி. அப்போன டைம் சொன்னேன் இல்லையா, இது இரண்டாவது இடத்துல இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. வழியில் சாலையோரத்தில் நான்கைந்து மனிதர்கள் நின்று சுகம் காண வாகாய் முளைத்த பெருங்குடை போல் நிழல் பரப்பி கொண்டிருந்தது ஒரு சிறிய வேப்ப மரம். அந்த நிழலில் ஒற்றையாய் சற்றே நின்றால் பாட்டி, தனியா நிற்கிறாங்கிறத சொல்றாங்க அந்த மரத்துக்கு அடியில. எரிந்து தகிக்கும் அவ்வெம்மையின் நடுவே சுகந்தட படர்ந்த அந்த நிழல் போலும் எந்திரங்களை தவிர எதையுமே நம்பாத இருபதாம் நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டின் சின்னமாய் தன் சொந்த கால்களையே நம்பி நிற்கும் காண்பதற்கரியதான அந்த கிளவியின் பிரசன்னம் போன்றும் மெல்லன வீசிய குளிர்காற்றில் வேப்பங்குலைகள் சிலிர்த்தன. அந்த அந்த பாட்டியினுடைய இதை சொல்றாரு பாருங்க, எப்படி பழைய போன சென்ற நூற்றாண்டு அப்ப எப்படி இருந்தது, அப்ப அவங்க இப்ப எப்படி நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. என் அப்பனே மகாதேவா என்று கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த குளுமையை அனுபவித்தாள் பாட்டி, வேப்ப மரத்தினுடைய குளுமை. பாட்டியின் முக்காடிட்ட வட்டமான முகத்தில் குழந்தைகளை குடிகொண்டிருந்தது. இந்த வயதிலும் அவள் சிரிக்கும் போது வரிசை பொற்கள் வடிவாய் அமைந்திருந்தது ஒரு ஆச்சரியமே. அவள் மோவாயின் வடது புறத்தில் ஒரு மிளகாயை விடவும் சற்று பருத்த அழகிய கருப்பு மச்சம், அதன் மீது மட்டும் கருகருவென இரண்டு முடி. இவ்வளவையும் ஒரு சேர பார்த்தவர்கள் இவள் இளவயதில் எப்படி இருந்திருப்பாள் என்று எண்ணாமல் இருக்க முடியாது. பாட்டியின் பொன்னிறமான மேனியில் அதிக நிறபேதம் காட்டாத நார்பட்டு புடவை காற்றில் படபடத்தது. புடவையில் இட்ட முக்காட்டின் விளிம்பெல்லாம் குத்து குத்தாய் லேசாக தலைகாட்டும் மழித்து நாளாகிவிட்டதால் வளர்ந்திருக்கும் வெள்ளி முடி, கழுத்தில் ஸ்படிக மாலை. அந்த பாட்டியினுடைய உருவத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த பாட்டி எப்படி இருக்காங்கன்னு, விதவையா போயிருக்காங்க. அந்த காலத்துல வந்து கணவன் இழந்துட்டாங்கன்னா தலை ஃபுல்லா மழிச்சு விட்டுருவாங்க, மொட்டை அடிச்சிருவாங்க. அதை வந்து தலை முக்காடு போட்டு மறைச்சிருக்காங்க. அப்பவும் அந்த சின்ன சின்ன முடிகள் வளர்ந்தது வெளியே தெரிஞ்சிட்டு இருக்குங்கிறத வந்து ஒரு எப்படி ஒரு கலைநயத்தோட அந்த ஒரு வேதனைப்பட அந்த வார்த்தைகளை வந்து வடிவமைச்சிருக்காரு ஜேகி அவர்கள். நெற்றியில் வியர்வையால் கலந்த விபூதி பூச்சு, புடவை தலைப்பால் முகத்தையும் கைகளையும் மார்பு குவட்டின் மடிப்புகளையும் அழுந்த துடைத்து விட்டு கொண்டாள். அப்போது வலது விழாபுரத்தில் இருந்த சிறிய பவளம் போன்ற சிவப்பு மச்சம் வெளித்தெரிந்தது. மீண்டும் நிழலில் இருந்து வெயிலுக்கு வந்து புழுதி மண்ணில் இருந்து பழுக்க காய்ந்த கெடில நதி பாலத்தின் காங்கிரீட் தளவரிசையில் பாதங்களை அமைதியாக படிய வைத்து அசைந்து அசைந்து நடந்து வரும்போது, மூன்றாவது இடத்துலயும் இந்த பாயிண்ட பதிவு பண்றாரு, பாலத்தின் மீது கிராதியின் ஓரமாக பாட்டியம்மாள் மீது பட்டுவிடக் கூடாதே என்ற பய உணர்வோடு ஒதுங்கி நின்று கையில் உள்ள சிறு தகர பெட்டியுடன் கும்பிட்டான் ஒரு பழைய பழகிய நாவிதன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. பாட்டியம்மா எங்க நெய்வேலியில் இருந்தா என்று அன்புடன் விசாரித்தான். யாரு, வேலாயுதமா? ஆமா, பொண்டாண்டி குளிச்சிட்டாளா என்று ஆத்மார்த்தமாய் விசாரித்தாள் கிழவி. ஆச்சுங்க, ஆம்பளை பையன்தான். நல்லா இருக்கட்டும், பகவான் செயல், இது மூணாவது பையனா? ஆமாமுங்க என்று புரித்து சிரித்தான் வேலாயுதம். நீ அதிர்ஷ்டக்காரன்தாண்டா, எந்த பாடாவது பட்டு படிக்க வச்சுடு, கேட்டியா என்றதும் வேலாயுதம் குடுமையை சுரிந்தவாறு சிரித்தான். அட அசடே, என்ன சிரிக்கிற, காலம் வெகுவாய் மாறிண்டு வருதுரா. உன் அப்பங்காலமும் உங்காலமும் தான் இப்படி பொட்டி தூக்கியே போயிடுது. இனிமே இதொன்னும் நடக்காது. புருஷா எல்லாம் ஜாபுக்கு போறா. பொம்மை நாட்டிகள்லாம் என்ன மாதிரி இனிமே கிடையாதுங்கிறது தான் இப்பவே தெரியறதே. எல்லாம் சரிதான், காலம் மாறும்போது மனுஷாலும் மாறணும், என்ன நான் சொல்றது என்று கூறி ஏதோ ஹாஸ்யம் பேசிவிட்ட மாதிரி பாட்டி சிரித்தாள். பதிலுக்கு அவனும் சிரித்தான். இந்தா வெயிலுக்கு ரெண்ட கடிச்சிட்டு போ என்று இடுப்பில் இருந்த பையில் பிதுங்கி நின்ற இரண்டு வெள்ளரி பிஞ்சுகளை எடுத்து அவனது ஏந்திய கைகளில் போட்டாள். அதுதான் அந்த காலத்தினுடைய பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது பார்க்குறப்போ தெரிஞ்சவங்கனாலும் சரி தெரியாதவங்கன்னா கூட ஏதாவது கொடுத்து உதவுவாங்க சாப்பிட்றதுக்கு. பஸ்ல வரைச்சு அனாவுக்கு நாலுன்னு வித்தான், குழந்தைங்களுக்கு ஆகுமேனு ஒரு நாலு அனாவுக்கு வாங்கினான் என்று அவள் சொன்னதும் வேலாயுதவரும் கும்பிடு போட்டு விட்டு தன்னை அவள் கடக்கும் வரை நின்று பின்னர் தன் வழியே நடந்தான். என்ன மரியாதை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சிதம்பரத்தில் பிறந்து வளர்ந்த கௌரியம்மாள் தனது 10 வயதில் இந்த கடலூரில் நன்கு செயலில் இருந்த ஒரு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டாள். நல்ல நன்கு செயலில் இருந்தேன்னா நல்ல வசதியா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டு வராங்க, கல்யாணமாய் வராங்க. 16 வயதில் கையில் ஒரு குழந்தையுடன் கைமை கோலம் பூண்ட பின் இத்தனை காலமாய் தன் மகனையும் தன் புருஷன் பங்கில் கிடைத்த வீட்டையும் விட்டு எந்த ஊருக்கும் சென்றதில்லை. எனினும் தன் மகன் வயிற்றில் பிறந்த மூத்த மகள் கீதா
மணக்கோலம் பூண்டு 10 மாதங்களில் தரித்திருந்த சுமங்கலி வேடத்தை நாடகப்பூச்சை கலைப்பது போல கலைத்துவிட்டு குடும்பத்தை அழுத்தும் பெரும் சோகமாய் கதறிக்கொண்டு தன் மடியில் வந்து விழுந்து குமரி அழுத நாள் முதல் தனது வாழ்க்கையில் நிகழ்ந்த கடைசி சோகமாய் அவளை தாங்கிக் கொண்டாள். எங்க தொடங்கி எங்க ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறாரு பாருங்க, அத்தனை விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்காரு. கௌரி பாட்டி தன் அரவணைப்பில், தன் அன்பில், தன் கண்ணீரில், தனது ஒட்டுதலில் அவளை இருத்தி கொள்வதையே தன் கடமையாக ஏற்றுக்கொண்டாள். ஒரு பேத்தி வந்து அப்படி விதவை கொள்ளும்போது வந்தோடனே அவங்களை நம்மளோட சேர்த்து அவங்களுக்கு அவ்வளோ ஆறுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதா அது தன்னுடைய கடமை அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க கௌரி பாட்டி. அதுவரை கீதாவின் மீது மகன் பெற்ற குழந்தை என்ற பாசம் மட்டுமே கொண்டிருந்த பாட்டி, கணவன் இறந்த நாள் முதல் தன் உயிரையே மகன் மீது வைத்திருந்த அந்த தாய் அதை மாற்றிக்கொண்டது கீதாவுக்கு வெறும் ஆறுதல் தரும் பொருட்டன்று. பாசம் ஃபுல்லா மகன் மேலதான் இருந்தது. அப்ப அவனுடைய பையன் பேரங்கிறது எப்போ நார்மலா இருக்கக்கூடிய அன்பு பாசம் எல்லாம் இருந்தது. ஆனா கணவன் இறந்து வந்த நாள்ல இருந்து பாசம் கீதா மேல அதிகமாயிருச்சு. ஆனா அது வந்து தன்னுடைய பேத்தி அப்படிங்கிறது காரணம் மட்டும் இல்ல, கௌரி பாட்டி தனது இறந்த காலத்தின் நிகழ்கால பிரதிநிதியான தன்னையே அவளில் கண்டாள். நான் அந்த காலத்துல இருந்த ஒரு கைமை நிலைமை அடைஞ்ச ஒரு பொண்ணு, இந்த காலத்துல என்னுடைய பிரதிநிதி மாதிரி என் பொண்ணு வந்துட்டாளேங்கிற வருத்தம் சோகம் எல்லாம் மனசுல அடைக்கிதான் அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் பேத்திய தாங்கிட்டாங்க. பாட்டியின் மகன் கணேசையர் தந்தையின் மரணத்தை அதனால் விளைந்த அத்தியந்த சோகத்தை உணராதவர். அவரது மனைவி பார்வதி அடிக்கடி ரகசியமாக கடிந்து சொல்வதற்கு ஏற்ப அவர் ஒரு அம்மா பிள்ளைதான், அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடிய ஒரு மகன். விதவையாகிவிட்ட கீதாவை பற்றி பலவாறு குழம்பி குழம்பி பின்னொரு நாள் ஹைஸ்கூல் படிப்போடு நின்றிருந்த அவளை உபாத்திமை பயிற்சிக்கு அனுப்ப யோசித்து, உபாத்திமை பயிற்சி அப்படின்னா டீச்சர் வேலைக்கு போறது, தயங்கி தயங்கி தன் தாயிடம் அபிப்பிராயம் கேட்டபோது, ஐயோ பொண்ணு வந்து படிக்க போறேங்கிறா அனுப்பலாமா அம்மா அப்படின்ட்டு அம்மாட்ட தயங்கிட்டே கேட்டிருக்காரு. அவரது முடிவை வெகுவாக பாராட்டி அவள் ஏற்றுக்கொண்டதும் கௌரி பாட்டி அவரால் அளக்கவே முடியவில்லை. அம்மா புரிஞ்சிக்க முடியல, ஏன்னா அம்மா அந்த காலத்து மனுஷி, அவங்க வந்து இது மாதிரி பொண்ணை வந்து வேலைக்கு படிக்கிறதுக்கு அனுப்பலாமா மேற்கொண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டா அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சவருக்கு கணேசையருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. பாட்டி அம்மாள் மாறிய காலத்தில் பிறந்த கீதாவின் பாக்கியத்தை எண்ணி மனதுக்குள் பூரித்தாள். பயிற்சி முடித்து பலகாலம் உள்ளூரிலேயே பணியாற்றி வந்த கீதாவுக்கு போன வருஷம் புதிதாய் பிறந்து வேகமாய் வளர்ந்து வரும் தொழில் நகரமாகிய நெய்வேலிக்கு உத்தியோக மாற்றல் வந்த போதும் கணேசையர் குழம்பினார். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸ்கூல்ல உள்ளூர்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வெளியூர்ல அவங்களுக்கு வந்து வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகுது நெய்வேலிக்கு. அப்போ வந்து வெளியூருக்கு அனுப்பலாமா, அனுப்ப முடியாத அனுப்பக்கூடாத ஒரு காலகட்டம், அந்த ஒரு யுகம். அதற்கென்ன நான் போகிற துணைக்கு என்று பாட்டியம்மா இந்த தள்ளாத காலத்தில் மகனையும் குடும்பத்தையும் துறந்து தனிமைப்பட தானே வழிய முன் வந்ததற்கு காரணம் எங்கே 30 வயதை கூட எட்டாத தன் கீதா வைதவிய இருட்கிடங்கில் அடைப்பட்டு போவாளோ என்ற அச்சம்தான். ஏதாவது ஒரு விடிவு காலம் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிடாதா பேத்தி கீதாவுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இங்கேயே இருக்க விரும்பல, நான் வந்து பொண்ணோட பேத்தியோடவே நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு வேற ஊர்ல போய் பணியாற்றலாம்ங்கிறதுக்கு பர்மிஷனும் கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு வருஷ காலத்தில் நீண்ட விடுமுறைகளின் போது இருவரும் வந்து தங்கி செல்வது தவிர சனி ஞாயிறுகளில் நினைத்த போது புறப்பட்டு வெந்து விடுவாள் பாட்டி. ஏன்னா இங்க பையன் மேல உசுரா பாசமா இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அவளது வாடிக்கையான நாவிதன் வேலாயுதத்தையும் அதற்கு முன் அவன் அப்பனையும் தவிர வேற எவரிடமும் பாட்டியம்மாள் தலைமழித்து கொள்ள பழக்கப்படாததாகும். இன்னொரு காரணம் என்னன்னா, முக்கியமான காரணம் அந்த வேலாயுதம் தான் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து மொட்டடிச்சு கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா மொட்டடிச்சு இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரு, அப்பா இருந்தப்பா அப்பாட்ட அல்லது பையன் இப்போ வேலாயுதம் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட மட்டும்தான் மொட்டடிச்சுக்குவாங்க, வேற யார்ட்டையுமே அவங்க தலையை வந்து மழித்து கொள்ள மாட்டார்கள். அதனால அப்பப்போ வந்து இங்கே வந்துடுறாங்க. இப்போது வழியில் எதிர்ப்பட்ட வேலாயுதம் நாளை காலை அவள் வீட்டில் வந்து நிற்பான் என்று பாட்டிக்கு தெரியும். வர வேண்டும் என்பது அவனுக்கும் தெரியும், அது வாடிக்கை. 1 மைலுக்கு குறைவான அந்த தூரத்தை அரை மணி நேரமாய் வழி நடந்து அவள் வீட்டருகே வந்தபோது கணேசையர் முகத்தில் தினசரி பத்திரிகையை போட்டுக்கொண்டு முன்கூடத்து ஈசி சேரில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டினுடைய சூழலை சொல்றாரு. பக்கத்தில் திறந்து வைத்த தகரட்டின்னும் முரத்தில் கொட்டிய உளுத்தம் பருப்புமாய் மூக்குத்தண்டில் கண்ணாடியை இறக்கி விட்டு கொண்டு கல் பொறுக்கி கொண்டிருந்தாள் மருமகள் பார்வதி அம்மாள். கம்பி அழி வைத்து அடைத்த முன்புற குரட்டின் ஒரு மூலையில் வெயிலுக்கு மறை
வாய் தொங்கிய தட்டியோரமாய் செருப்புகள் இறைந்து கிடக்க வாய்க்குள் ஏதேதோ பொருளற்ற சம்பாஷணைகளை தான் மட்டும் ராகமிழுத்து முனகியவாறு குடும்ப விளையாட்டு நடத்தி கொண்டிருந்தால் கடைசி பேத்தியான 6 வயது ஜானா. சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு, கடைசி பேத்தி. பாட்டி வந்து நின்றதை யாருமே கவனிக்காத போது தம்பி கதவின் நாதாங்கிய லேசாக ஓசைப்படுத்த வேண்டியிருந்தது. அந்த சிறு ஒளியில் விளையாட்டு சுவாரஸ்யத்தோடு திரும்பி பார்த்த ஜானா அன்பில் விளைந்த ஆர்வத்தோடு பாட்டி என்று முனகளுடன் விழிகளை அகலத்திறந்து முகம் விகசித்தாள். கதவு திரடி என்று பாட்டி சொல்வது காலில் விழும் முன், அம்மா அம்மா பாட்டி வந்துட்டாமா பாட்டி வந்துட்டான்னு சந்தோஷமா போது அந்த பொண்ணு என்று கூவியவாறு உள்ளே ஓடினாள் ஜானா. கதவை திறக்காமல் தன் வரவை அறிவித்தவாறு உள்ளே ஓடும் குழந்தையை பார்த்து பாட்டி சிரித்தார். கணேசையர் முகத்தின் மேல் கிடந்த பத்திரிகையை இழுத்து கண் திறந்து பார்த்தார். குழந்தையின் உற்சாக கூப்பாட்டால் திடீரென்று எழுந்து சிவந்த விழிகள் மிரண்டு மிரண்டு விழிக்க ஒரு வினாடி ஒன்றும் புரியாமல் விழித்தார் அவர். அதற்குள் ஏண்டி சனியனே இப்படி அலறிண்டு ஓடி வர என்று குழந்தையை வைத்து விட்டு வாங்கோ வெயில நடந்தா வந்தேல் ஒரு வண்டி வச்சுக்கப்படாதோ என்று அங்கலாய்த்தவாறே மரியாதையோடு எழுந்தோடி வந்து கதவை திறந்தாள் பார்வதி அம்மருமக. இதோ இருக்கிற இடத்துக்கு என்ன வண்டியும் வாங்கின வேண்டி கிடக்கு, அவனான பத்தனா குடு எட்டனா குடும்பா என்று சலித்து கொண்டே படியேறி உள்ளே வந்த தாயை கண்டதும் நல்ல வெயில்ல வந்திருக்கேம்மா பார்வதி அம்மாவுக்கு மோர் கொண்டு வந்து கொடு என்று உபசரித்தவாறே ஈசி சேரில் இருந்து எழுந்தார் கணேசையர். பாவம் அசந்து தூங்கிட்டு இருந்த இன்னும் செத்த படுத்துன்றேன் என்று அவரை கையமர்த்தியவாறே ஈசி சேரின் அருகே கிடந்த ஸ்டூலின் மீது பையை வைத்து விட்டு முற்றத்தில் இறங்கி தொட்டி தண்ணீரை அள்ளி கைகால் முகம் அலம்பி தலையிலும் ஒரு கை வாரி தெளித்து கொண்டால் பாட்டி. பிறகு முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டு கூடத்து ஸ்டாண்டில் இருந்த சம்புடத்தை எடுத்து என் அப்பனே மகாதேவா என்று திருநீற்றை அணிந்து கொண்டு திரும்பி வரும் வரை கணேசையர் ஈசி சேரின் அருகே நின்று கொண்டிருந்தார். அவர் உட்கார்ல, அந்த ஈசி சேர் பாட்டிக்கு உரிய சிம்மாசனம். அவர் வீட்டில் இல்லாத போதுதான் மற்ற யாரும் அதில் உட்கார்வது வழக்கம். அவள் ஈசி சேரில் வந்து அமர்ந்த பின் பக்கத்தில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்து கொண்டு விசிறினார் கணேசையர். அதற்காகவே காத்து கொண்டிருந்தவள் போல் பாட்டி உட்கார்ந்ததும் அவள் மடியில் வந்து ஏறினாள் ஜானா. வந்திருக்க சித்த நகர்ந்துக்கோ, பாட்டி வெயில வந்த நீ உட்கார்ந்துக்கோ என்று குழந்தையை மடி மீது இழுத்தி கொண்டாள் பாட்டி. இப்ப என்ன பண்ணுவியா என்று நாக்கை கடித்து விழித்து தந்தைக்கு அழகு காட்டினாள் ஜானா. ஜானாவை மடியில் வைத்து கொண்டே பக்கத்து ஸ்டூலின் மேலிருந்த பையை எடுத்து அதனுள்ளி இருந்த வெள்ளிரி பிஞ்சுகளை வரிசையாக தரையில் வைத்து ஜானாவின் கையில் ஒன்றை தந்தாள். முறுக்கி சுருட்டி வைத்திருந்த மாற்று புடவையை கொடியில் போடுவதற்காக பக்கத்தில் சற்று தள்ளி வைத்தார். பிறகு பையை தலைகீழாய் பிடித்து அதனுள்ளி இருந்த 3 படி பச்சை வேர்க்கடலையை கொட்டிய போது அதனூடே ஒரு கவர் விழுந்தது. இப்பதான் வருது பாயிண்ட். ஆமா வீணாவோ அம்பி எங்க காணோம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தவாறு இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்ன கீதா என்று அந்த கவரை நீட்டினாள் பாட்டி. 20 வயது நிறைந்த பெண்ணை அம்பியின் துணையோடு மேட்னி ஷோ பார்க்க என்னதான் பக்கத்தில் இருந்தாலும் எப்படி சினிமாவுக்கு அனுப்பலாம் என்று தாய் கோபித்துக் கொள்வாளோ என்ற அச்சத்தோடு கவரை வாங்கியவாறே ஏதோ அவ படிச்ச நல்ல நாவலாம் படமா வந்திருக்குன்னு காலையிலிருந்து உசுறு வாங்கிட்டு 2 சனியன்களும் பட்டினி மேட்னி ஷோ தானே போகட்டும்னு அனுப்பி வச்சேன் என்றார் கணேசையர். ஓ தொடர்கதையா வந்ததே அந்த கதை தானா, அது பெயரை பார்த்தேன் என்று ஒரு பத்திரிகையின் பெயர் ஒரு எழுத்தாளரின் பெயர் முதலியவற்றை குறிப்பாக கேட்டால் பாட்டி. இதற்காக போய் என் குழந்தையை சனியன்னு திட்டுற மூக்க, எனக்கும் சினிமானா என்னன்னே தெரியாது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சினிமாவை தவிர வேற ஒன்றும் தெரியாது. நம்ம குழந்தைகள் எவ்வளவோ பரவாயில்லைன்னு நினைச்சுக்கோ என்று மகனுக்கு புத்தி சொல்லிவிட்டு இந்த கதை எழுதுனது காலம் பாருங்க 1963. அப்பவே எப்படி ஒரு சினிமா மட்டும்தான் ஒரு பொழுதுபோக்கு, அது இந்த காலத்து அந்த காலத்து பசங்களே அதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து பதிவு பண்றாரு. கவர்ல என்ன சொல்லு, அவளை கேட்டப்போ அப்பா சொல்லுவான்னு பூடகமா கொடுத்து அனுப்பிச்சிட்டா என்று விளக்கினாள் பாட்டி. கவரை உடைத்து கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு அதனுள்ளி இருந்த ஒரே காகிதத்தை சுருக்கமாக எழுதியிருந்த வாசகங்களை படிக்க ஆரம்பித்ததும் கணேசையரின் கைகள் நடுங்கின, முகமெல்லாம் குப்பென வியர்த்து உதடுகள் துடித்தன. படித்து முடித்ததும் தலை நிமிர்ந்து எதிர்ச்சுவரில் தொங்கிய கீதாவின் மனக்கோள போட்டாவை விரித்து பார்த்தார் கணேசையர். தாயின் அருகே அமர்ந்து இனிமையான சூழ்நிலையில் மகிழ்ச்சியுடன் இருந்த கணேசையரின் முகம் திடீரென இருளடைந்தது. நாற்காலியின் கைப்பிடியை இறுக பற்றி கொண்டு தாயின் முகத்தை வெறித்து பார்த்தார். கடிதம் கீழே நழுவியதை கூட அவர் கவனிக்கவில்லை.
என்ன விபரீதம் என்று துணுக்கற்ற பாட்டியம்மாள் தரையில் விழுந்த கடிதத்தை வெளிச்சத்தில் பிடித்து கொண்டு படிக்க ஆரம்பித்தாள். அவளால் கண்ணாடி இல்லாமலேயே படிக்க முடியும். என் அன்பிற்குரிய அப்பா, அம்மா, பாட்டி ஆகியோருக்கு இந்த கடிதத்தை எழுதுகையில் 6 மாதங்கள் தீர்க்கமாய் யோசித்து தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்த பின் தெளிந்த மனத்தோடு தான் எழுதுகிறேன். இந்த கடிதத்திற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் கடித போக்குவரத்தோ முகலோபனமோ கூட அற்றுப்போகலாம் என்பதும் தெரிந்தே எழுதுகிறேன். என்னோடு பணிபுரியும் ஹிந்தி பண்டிட் திரு ராமச்சந்திரன் என்பவரை வருகின்ற ஞாயிறன்று நான் பதிவு திருவனம் செய்து கொள்ள நிச்சயித்து விட்டேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை அந்த பொண்ணு கீதா எழுதியிருக்கு பாருங்க. நான் விதவை என்பது அவருக்கு தெரிந்ததுதான். 6 மாத காலமாய் நான் எனது உணர்ச்சிகளோடு, இது பாபகரமான காரியம் என்ற ஒரு அர்த்தமற்ற உணர்ச்சியோடு போராடித்தான் இம்முடிவுக்கு வந்தேன். உணர்வு பூர்வமான வைதவிய விரதத்துக்கு ஆட்பட முடியாமல் வேஷங்கட்டி திரிந்து பிறகு அவப்பெயருக்கு ஆளாகி குடும்பத்தையும் அவமானப்படுத்தாமல் இருப்பதே சிறந்த ஒழுக்கம் என்று உணர்ந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் குடும்பத்தை பத்தியும். இந்த 30 வயதில் இவ்வளவு சோதனைகளை தாங்காமல் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பின் இதே முடிவுக்கு வர நேரிடுமோ என்ற அச்சமும் பிறந்தே இப்போதே செய்தல் சரி என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். என் காரியம் என் வரைக்கும் சரியானதே. நான் தவறு செய்வதாகவோ இதற்காக வருந்த வேண்டுமென்றோ உங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென்றே கூட எனக்கு தோன்றவில்லை. எனினும் உங்கள் உறவை, அன்பை இழந்து விடுகிறேனே என்ற வருத்தம் சில சமயங்களில் அதிகம் வாட்டுகின்றது. இருப்பினும் ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய வெளிச்சத்தை பெற்று ஒரு புதுயுக பிரஜையாக சஞ்சரிக்கப் போகிறேன் என்ற லட்சிய நிறைவேற்றத்தில் நான் ஆறுதலும் மற்றற்ற ஆனந்தமும் கொள்கின்றேன். இந்த காலத்தில் யார் மனம் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் என் முடிவை ஆதரித்தால் இன்னும் 1 வாரம் இருக்கிறது. உங்களை உங்கள் அன்பான வாழ்த்தை எதிர்பார்க்கிறேன். இல்லையெனில் உங்களை பொறுத்தவரை கீதா செத்துவிட்டாள் என்று தலைமுழுகி விடுங்கள். ஆமாம், ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான். எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செய்து விட்டார்கள்? ஏன் செய்ய வேண்டும்? உங்கள் மீது என்றும் மாறாத அன்பு கொண்டுள்ள கீதா. இதுதான் கடிதத்தில் படித்து முடிக்கிறாங்க பாட்டி. ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். அவங்களுடைய முடிவு அவங்க எப்படி எடுத்திருக்காங்கிறதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த முடிவு எடுக்கலைன்னா என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகுமோ, அதுக்கு பல வருடங்கள் கழித்து இதே மாதிரி முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி வந்துட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு எப்போவே நாம் எடுக்கலாமே, என் வரைக்கும் நான் எடுத்த முடிவு சரியானதுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அது மாதிரி வந்து ஒரு விதவை திருமணம், அதுவும் வந்து பிராமின் வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இந்த கதையினுடைய அவ்வளோ ஒரு விஷயம் இதில் அடங்கியிருக்கு. என்னடா இப்படி ஆயிடுத்து என்பதை தவிர வேறு ஒன்றும் சொல்லவோ செய்யவோ சக்தி இழந்தவளாய் ஏக்கம் பிடித்து வெறித்து விழித்தாள் பாட்டி. பாட்டிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்னடா இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்றா. அவ செத்துட்டா, தலையை முழுகிட வேண்டியதுதான் என்று நிர்த்தாட்சன்யமாக குரலில் உறுதியாக சொன்னார் கணேசையர். பாட்டி திகைத்தாள். தாயின் யோசனைக்கோ பதிலுக்கோ கட்டளைக்கோ உத்தரவுக்கோ காத்திராமல் அந்த அம்மா பிள்ளை முதன் முதலில் தானே ஒரு முழு தீர்மானத்துக்கு வந்தது இதுதான் முதல் தடவை. ஏன்னா அம்மா சொன்னதுதான் கேட்டு நடக்கிற பிள்ளை அவர் முடிவு உடனே சொல்லிடுறாரு. அவர் செத்துட்டா, தலையை முழுகிட வேண்டியதுதான் அப்படின்னு. அப்படியாடா சொல்ற? என் கண்கள் இரண்டும் நீர்க்குளமாய் வயோதிக நெஞ்சு பாசத்தால் துடிக்க நெஞ்சில் கை வைத்து கேட்டாள் பாட்டி. வேற எப்படிமா சொல்ல சொல்ற? நீ பிறந்த வம்சத்துல, இந்த குடும்பத்துல, ஐயோ என்று இந்த அவலத்தை கற்பனை செய்ய முடியாமல் பதறினார் கணேசையர், கீதாவுடைய அப்பா. நான் பிறந்த யுகமே வேறடா என்று வார்த்தை பாட்டிக்கு வாயில் வரை வந்து நின்றது. அப்பொழுதுதான் பாட்டிக்கு ஒரு அரிய உண்மை இவ்வளவு காலத்திற்கு பின் புரிந்தது. என் மகன் எனது சொல்லுக்கும் எனது உத்தரவுக்கும் காத்திருந்தது வெறும் தாயன்பால் மட்டும் அல்ல. நான் ஒரு யுகத்தின் பிரதிநிதி. அது ஆச்சாரமான யுகம். நான் பிறந்தது சாஸ்திரத்துக்கு அஞ்சி நடந்த குடும்பத்தில். அதுபோல் தன் குடும்பமும் நடத்தி வைக்க தன்னால் ஆகாவிடினும் என்னால் ஆகும் என்ற நம்பிக்கையில் அந்த யுகத்தை, அந்த ஆசார ஜீவிதத்தை கௌரவிப்பதன் பொருட்டே என் சொல்லே என் வார்த்தையை அவன் மதித்திருக்கிறான் என்று தன்னை பற்றியும் தன் மகனின் மூர்க்கமான தீர்மானம் பற்றியும் தனித்து போன அன்பிற்குரிய கீதாவை பற்றியும் எண்ணி
மௌனமாய் வாயடைத்து உட்கார்ந்தாள் பாட்டி. அந்த பாட்டிக்கு இப்பதான் சில விஷயமே புரியுது. ஓகேவா? ஏன் நான் சொன்ன பையெல்லாம் கேட்டுட்டு இருந்தான், அந்த ஒரு யுகம், தனி யுகம், போன நூற்றாண்டுடைய வந்து ஒரு பிரதிநிதி நானு. அதனால அதே மாதிரி இந்த நம் இந்த காலத்துல இந்த குடும்பத்தை நடத்த முடியுமா? நடத்த முடியலன்னா பாட்டி சொல்றதை கேட்டுதானே நடந்தாகணும். அப்பதானே வந்து குடும்ப ஆச்சாரம் அந்த ஐதீகம் எல்லாம் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கறதுனாலதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறது இப்ப புரிய ஆரம்பிக்குது பாட்டிக்கு. அப்போது அங்கு வந்து அவர்களை விபரீத சூழ்நிலைக்கு ஆட்படுத்தி இருக்கும் அந்த கடிதத்தை படித்து விட்டு பார்வதி, அடி பாவி மவளே, என் தலையில தீய கொட்டிட்டு வச்சுட்டியடி என்று தலையிலடித்து கொண்டு அழுதாள். பாட்டி தன் இயல்புக்கேற்ற நிதான புத்தியுடன் அந்த கடிதத்தை மீண்டும் கையில் எடுத்து அந்த கடைசி வரிகளை படித்தாள். ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான். எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செய்து விட்டார்கள்? பாட்டிக்கு சுருக்கென்றது. உதட்டை கடித்து கொண்டாள். தன்னை பத்தி தன்னை பத்தி ஒரு பெருமையா தன்னுடைய பேத்தி சொல்லியிருக்கா. ஆனா வந்து அதை கேட்டோடனே அவங்களுக்கு டக்குன்னு ஒரு சுருக்குன்னு ஒரு வார்த்தை உரைக்குது. இந்த வார்த்தையின் அர்த்தம் மற்றவர்களுக்கு புரியாது, பாட்டிக்கு புரியும். இந்த வார்த்தைகளின் அர்த்தம் மற்றவர்களுக்கு புரியாது, ஆனால் பாட்டிக்கு புரியும். கீதா 18 வயதில் நெற்றியிலிடும் திலகத்தை துறந்தது போல், கூந்தலில் சூடும் பூவை துறந்தது போல், அது அவள் விதி என்று சொல்லி அவள் சோகத்தையே மறந்துவிடவில்லையா? அவளை பெற்ற தாயும் தந்தையும் என்ன, சின்ன வயசுதான், பொண்ணே வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, கணவனிலிருந்து பொட்டிலிருந்து பூவிலிருந்து. ஆனா வந்து அந்த சோகத்தை கொஞ்ச நாள்ல அப்பாவும் அம்மாவும் மறந்துட்டாங்கல்ல. கீதா, அதாவது கீதாயரும் பார்வதி அம்மாளும், கீதா இப்படியாகி வந்த பிறகுதானே பார்வதி அம்பியையும் ஜானாவையும் பெற்றெடுத்தாள். அப்போ அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமே போயிடுச்சு. அதற்கென்ன, அதுதான் வாழ்கின்றவர்களின் வாழ்க்கை இயல்பு. வாழாத கீதாவின் உள்ளில் வளர்ந்து சிதைந்து மக்கி மண்ணாகி பூச்சி அரிப்பது போல் அரித்து அரித்து புற்றாய் குவிந்திருக்கும் உணர்ச்சிகளை, நினைவுகளை, ஆசைகளை, கனவுகளை அவர்கள் அறிவார்களா? அதனால வாழ்க்கையின் இயல்புக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனா இப்ப கீதா வாழாம இருக்கா, இப்போ அவள் வாழ்க்கை என்ன ஆகும், நினைவுகள், ஆசைகள், கனவுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க பாட்டி. இது வைதவிய கொடுமை தீயால் தீயில் வடுபட்டு இளவயதில் அரை நூற்றாண்டுக்கு முன் நிலவிய ஹிந்து சமூகத்தின் வைதவிய கொடுந்தீயில் வடுபட்டு வாழ்விழந்து அந்த நினைவுகளை எல்லாம் கொண்டிருந்த, அந்த கனவுகளை எல்லாம் கண்டிருந்த, அந்த ஆசைகளை எல்லாம் கொன்றிருந்த கௌரி பாட்டி அவற்றையெல்லாம் கீதாவிடம் காணாமலா கண்டு உணராமலா இருந்திருப்பார்? பாட்டிக்கு புரியாமையா போயிருந்திருக்கும். ஏன்னா அவங்களோட வந்து நெய்வேலியில் ஒரு வருஷம் இருந்திருக்காங்க. அதனாலதான் கணேசையரை போலவோ பார்வதி அம்மாளைப் போலவோ கீதா இப்படி நடந்து கொள்ள போவதை அறிந்து அவளை வெறுத்து உதறவோ தூஷித்து சபிக்கவோ முடியாமல், ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி, இப்படி இப்படியாய் போய்விட்டதே என்று கையையும் மனசையும் நெறித்து கொண்டு தவியாய் தவிக்கிறாள் பாட்டி. என்ன பண்றதுன்னே புரியல. அந்த பொண்ணை பத்தியும் புரியுது, இந்த குடும்ப சூழலும் புரியுது, என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில பாட்டி இருக்காங்க. பொழுது சாய்ந்து விளக்கு வைக்கும் நேரத்தில் மேட்னி ஷோவுக்கு போயிருந்த மீனாவும் அம்பியும் வீடு திரும்பினார்கள். வாசற்படியில் கால் எடுத்து வைத்த அம்பி கூடத்து இசு சேரில் சாய்ந்து படுத்து ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்திருக்கும் பாட்டியை கண்டதும் சட் என்று நின்று திரும்பி பின்னால் வரும் மீனாவிடம், பாட்டிடி என்று ரகசியமாக எச்சரித்தான். எங்க, உள்ள இருக்காளா, கூடத்தில் இருக்காளா என்று பின்வாங்கி நின்றாள் மீனா. சிம்மாசனத்துல தான் சாஞ்சென்று தூங்குறா என்றான் அம்பி. மீனா தோல்வழியே ஸ்டைலாக கொசுவி தொங்கவிட்டிருந்த தாவணியை ஒழுங்காய் பிரித்து இழுத்து இடுப்பில் செருகிக் கொண்டு, மேலாடை ஒழுங்காக இருக்கிறதா என்று ஒருமுறை கவனித்த பின் தலையை குனிந்து சாதுவாக உள்ளே நுழைந்தாள் பாட்டினோடனே. அந்த டிசிப்ளின், நம்ம ட்ரெஸ்ஸிங்ல எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் தன்னை அறியாமையே அவங்களால செய்ய முடிஞ்சது. உள்ளே வந்த பின்தான் பாட்டி தூங்கவில்லை என்று தெரிந்தது. அப்பா ஒரு பக்கம் நாற்காலியிலும், அம்மா ஒரு பக்கம் முகத்தில் முந்தானையை போட்டுக்கொண்டு விசும்பியவாறு ஒரு மூளையிலும் விழுந்து கிடப்பதை என்ன விபரீதம் என்று புரியாமல் இருவதும் திகைத்து நின்றனர். அப்போது ஜானா சிரித்து கொண்டே அம்பியிடம் ஓடி வந்தாள். பாட்டி வெள்ளரி பிஞ்சு வாங்கியாந்தாளே என்று ஜானுவின் குரல் கேட்டு பாட்டி திரும்பி பார்த்தாள் மீனாவை. எப்ப வந்தே பாட்டி என்று கேட்டுவிட்டு, என்ன விஷயம், இதெல்லாம் என்ன என்று சைகையால் கேட்டாள் மீனா. பாட்டியின் கண்கள் குளமாகின, அப்படியே அழக ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாவை பார்க்கும் போதுதான் அவளுக்கு இன்னொரு விஷயமும், கணேசையர் கீதாவை தலைமுழுக சொல்வதன் காரணம், பார்வதி அம்மாள் கீதாவை சபிப்பதன் நியாய ஆவேசம் இரண்டும் புரிந்தது பாட்டிக்கு. ஏன்னா மீனாவும் இன்னொரு பொண்ணு இருக்கு, கீதா இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, விதவை ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னு சொல்லி கீதாயரும் பார்வதியும் நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி நினைக்கிறாங்க.
அங்கே கிடந்த அந்த கடிதத்தை மீனா எடுத்து படித்தாள். அதை நீ படிக்க வேண்டாம் என்று தடுக்க நினைத்தாள் பாட்டி. பிறகு ஏனோ படிக்கட்டுமே என்று எண்ணி மீனாவின் முகத்தையே உற்று கவனித்தாள். மீனாவின் முகம் அருவறுப்பால் சுழித்தது. அடி நாசமா போக என்று அங்கலாய்த்தவாறே தொடர்ந்து கடிதத்தை படித்தாள். அவள் தோல் வழியே எக்கி நின்று கடிதத்தை படித்த அம்பி கூட விளக்கெண்ணெய் குடிப்பது போல் முகத்தை மாற்றிக்கொண்டான். வீடே சூன்யப்பட்டது. ஊரெல்லாம் பிளாக் நோய் பரவி கிடக்கும் போது வீட்டில் ஒரு எலி செத்து விழ கண்டவர்கள் போல் ஒவ்வொருவரும் மிகுந்த சங்கடத்தோடு இன்னொருவர் முகத்தை பார்த்தனர். அந்த வீட்டினுடைய சூழல். இரவு முழுவதும் கௌரி பாடி தூங்கவில்லை, சாப்பிடவில்லை, கூடத்து ஈசி சேரை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. கொண்டிருந்தால் வழக்கத்துக்கு மாறாக மகனை பார்த்தும் மருமகளை பார்த்தும் மற்ற பேர குழந்தைகளை பார்த்தும் கீதாவை நினைத்தும் பெருமூச்செறிந்து கொண்டிருந்தால் வழக்கத்துக்கு விரோதமாய் என்னை வழியனுப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் புறப்படும் போது முந்தானையால் கண்களை கசக்கி கொண்டையாடிய கீதா, இப்போதல்லவா தெரிகிறது பாட்டியை நிரந்தரமாய் பிரியறமேன்னுட்டு பாவம் குழந்தை கண்களையும் நின்றுட்டு இருக்கேன்னு இப்பண்ணே புரிகிறது. கண்ணிலே தூசி விழுந்திருக்கும்னு நினைச்சேனே பாவி, எனக்கு தெரியாம போயிடுத்தே. என்னை இது வரைக்கும் வராம புதுசா என்னை வந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்புன முந்தானியால கண்ணை தொடச்சிக்கிட்டே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த அம்மா புலம்புறாங்க, என்னடி இப்படி பண்ணிட்டேடி என்று அடிக்கடி தன்னுள் குமுறி குமுறி கேட்டுக்கொண்டாள் பாட்டி. என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல. விடுகின்ற நேரத்துக்கு சற்று முன்பு தன்னை அறியாமல் கண்ணை இருந்தாள். கண்மூடி கண் விழித்த போது மாயம் போல் விழிவு கண்டிருந்தது. திருவாசற்படியின் கம்பி கதவோரமாக கைப்பெட்டியுடன் நின்று கொண்டிருந்தான் வேலாயுதம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டார். கண் விழித்த பாட்டி நடந்ததெல்லாம் கனவாகி விடக்கூடாதா என்று நினைத்து முடிக்கும் முன் இது உண்மை என்பது போல் அந்த கடிதம் ஸ்டூலின் மேல் கிடந்தது. அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் படித்தாள் பாட்டி. அப்போது அறைக்குள் இருந்து வந்த கணேசையர் இரவெல்லாம் இதே நினைவாய் கிடந்து மருகும் தாயை கண்டு தேற்ற எண்ணி, அம்மா வேலாயுதம் வந்திருக்கான், அவ செத்துட்டான்னு நினைச்சு தலையை சரைச்சு தண்ணியில் போய் முடிச்சையர் வாய மூடுறா என்று பாட்டி குமுறி எழுந்தாள். காலங்காத்தால அச்சாணியை பிடிச்ச மாதிரி என்ன பேச்சு, இப்ப என்ன நடந்துட்டுதுன்னு அவளை சாக சொல்ற என்று கேட்டுவிட்டு தாங்க முடியாத சோகத்துடன் முகமெல்லாம் சிவந்து குழம்ப கதறி எழுதாள் பாட்டி. பிறகு சிவந்த கண்களை திறந்து ஆத்திரத்துடன் கேட்டாள், என்னடா தப்பு பண்ணிட்டாவ, என்ன தப்பு பண்ணிட்டா சொல்லு என்று தன் தாய் கேட்பதை கண்டு கணேசையருக்கு ஒரு வினாடி ஒன்றுமே புரியவில்லை. என்ன தப்பா, என்னம்மா பேசுற நீ, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று கத்தினார் கணேசையர். அடுத்த வினாடி தன் சுபாவப்படி நிதானமாக மகனின் முகத்தை பார்த்தவாறு அமைதியாக யோசித்தாள் பாட்டி. தன் மகன் தன்னிடம் இப்படி பேசுவது இதுவே முதல் தடவை. அப்படி அம்மாவை எதிர்த்து பேசுனதில்ல. பாட்டி மெல்லிய குரலில் நிதானமாய் சொன்னாள், புரியணும் இல்லையா, ஆமாண்டா எனக்கு பைத்தியம்தான், இப்ப பிடிக்கலடா, இது பழைய பைத்தியம், தீர முடியாத பைத்தியம், ஆனா என்னோட பைத்தியம், என்னோட போகட்டும், அந்த பைத்தியம் அவளுக்கு படின்னு தெளிஞ்சிருச்சுன்னு அதுக்கு யார் பண்றது, அவ தான் சொல்லிட்டாலே என் காரியம் ஏன் வரைக்கும் சரி, வேஷம் போட்டு ஆடி அவ பேர் வாங்காம விதரணையா செஞ்சிருக்கேன்னு, அதனால சரியாயிடுமா அவ காரியம் என்று வெட்டி பேசினார் கணேசையர். அவ காரியம் அவ வரைக்கும் சரிங்கிறாளே, அவ தான், அதுக்கு என்ன சொல்ற என்று உள்ளங்கையில் குத்தி கொண்டாள் பாட்டி. சாஸ்திரங்கெட்ட மூதேவி, ஆசாரமான குடும்பத்தை பேரை கெடுத்த சனி, தொலைஞ்சு செத்து தொலைஞ்சிட்டான்னு தலையை முழுகி தொலைன்னு சொல்றேன் என்று பல்லை கடித்து கொண்டு கத்தினார் கணேசையர். பாட்டியம்மாள் ஒரு வினாடி தன்னையும் தன் எதிரே நிற்கும் மகனையும் வேறு யாரோ போல் விலகி நின்று பார்த்துவிட்டு ஒரு கைத்த சிரிப்புடன் கூறினாள், நம்ம சாஸ்திரம் ஆச்சாரம் அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா, என்னை என்ன பண்ணித்து தெரியுமா அந்த சாஸ்திரம், அப்ப நீ பால் குடிக்கிற குழந்தைடா, எனக்கு 15 வயசுடா, என் குழந்தை என் முகத்தை பார்த்து பேய பார்த்தது மாதிரி அலறிச்சிட, பெத்த தாய்கிட்ட பால் கொடுக்க முடியாத குழந்தை கத்துவா, கிட்ட வந்தா மொட்டையடிச்சு என்னை பார்த்து பயந்துடுவ அலறுவ, அப்படி என்ன என் விதிக்கு மூளையிலே உட்காத்தி வச்சிட்டாலடா, அந்த பெத்த தாய்கிட்ட பால் குடிக்க முடியாத குழந்தையா கத்துவ, கிட்ட வந்தா மொட்டையடிச்சு என்னை பார்த்து பயத்துல அலறுவ, அப்படி என்ன என் விதிக்கு மூளையில உட்காத்தி வச்சாலேடா, அந்த கோரத்தை நீ ஏண்டா பண்ணல கீதாவுக்கு, ஏன் பண்ணல சொல்லு என்று கண்களில் கண்ணீர் வழியை கேட்கும் போது கணேசையரும் கண்களை பிழிந்து விட்டு கொண்டார். அவள் தொடர்ந்து பேசினாள், ஏண்டாப்பா உன் சாத்திரம் அவளை கலர்புறவை கட்டிக்க சொல்லித்தா, தலையை பின்னி சுத்திண்டு பள்ளிக்கூடம் போய் வர சொல்லித்தோ, தன் வயிற்றுக்கு தானே சம்பாதிச்சு சாப்பிட சொல்லித்தோ, இதுக்கெல்லாம் நீ உத்தரவு கேட்டப்போ நான் சரின்னு, ஏன் காலம் மாறிண்டு வர்றது மனுஷாலும் மாறணும்னு தான்,
நான் பிறந்த குடும்பத்திலேன்னு சொல்றியே, எனக்கு நீ இருந்த வீடும் நிலமும் இருந்தது, அந்த காலமும் அப்படி இருந்தது. கீதா பண்ண காரியத்தை மனசாலே கூட நினைக்க கூட முடியாத யுகம் அது. அப்போ அது சாத்தியமாவும் இருந்தது. இப்போ முடியலடா, எனக்கு உன் நிலைமையும் புரியறது. அவளும் புரிஞ்சுத்தானே எழுதியிருக்கா, உன் சாஸ்திரம் அவளை வாழ வைக்குமாடா, அவளுக்கு அது வேண்டாம்னுட்டா. ஆனா டே கணேசா, என்னை மன்னிச்சுக்கோடா, எனக்கு அவ வேணும், அவ தாண்டா வேணும். எனக்கு இனிமே என்ன வேண்டியிருக்கு, என் சாஸ்திரம் என்னோட வீட்டவே இருந்துட்டு போகட்டும், இந்த கட்டையோட எறியட்டும். அதனால நீங்க நல்லா இருங்க, நான் போறேன், கீதாவோடவே போயிடுறேன், அதுதான் நல்லது. அதுக்காக நீ உள்ளூர திருப்தி படலாம், யோசிச்சு பாரு, இல்லைன்னா அவளோட சேர்த்து எனக்கு ஒரு முழுக்கு போட்டு நான் வர்றேன் என்று கூறியவாறே மாற்று புடவையை சுருட்டி காக்கி பைக்குள் திணித்தவாறு எழுந்தாள் பாட்டியம்மாள். மா என்று கைகளை கூப்பிக்கொண்டு தாரை தாரையை கண்ணீர் வார்த்தார் கணேசையர். அசடே, எது கலர? நானும் ரொம்ப யோசிச்சு தாண்டா இப்படி முடிவு பண்ணின, என்ன பண்ணாலும் அவன் நம்ம குழந்தடா என்று மெதுவாய் சொல்லிவிட்டு உட்புறம் திரும்பி பார்த்தாள் பாட்டி. பார்வதி, நீ வீட்டை சமத்தா பார்த்துக்கோடி என்று எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு புறப்பட்டாள் பாட்டி. எனக்கு உடனே போய் கீதாவை பார்க்கணும் என்று தானே சொல்லி கொண்டு திரும்பும் போது வாசற்படியில் நின்றிருந்த வேலாயுதத்தை கண்டாள் பாட்டி. நீ போடாப்பா, நான் அவசரமா போறேன் நெய்வேலிக்கு என்று அவனிடம் நாலனாவை தந்து அனுப்பினாள். இனிமேல் இவனுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அதுக்கென்ன, உலகத்துல என்னென்னமோ மாறுது, நான் ஒரு நாவிதனை கூட மாத்திக்கொள்ளக்கூடாதா என்று எண்ணி சிரித்து கொண்டாள். இடுப்பில் பையை வைத்து கொண்டு வாசற்படியில் இறங்கிய பாட்டி ஒருமுறை திரும்பி நின்று நான் போயிட்டு வரேன் என்று மீண்டும் விடைபெற்று கொண்டாள். அதோ காலை இளவெயிலில் சூடில்லாத புழுதி மண்ணில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி பதிய ஒரு பக்கம் சாய்ந்து சாய்ந்து நடந்து கொண்டிருக்கும் பாட்டியின் தோற்றம் வேகமாய் ஆவேசமுற்று வருகின்ற புதிய யுகத்தை, அமைதியாய் அசைந்து அசைந்து நகரும் ஒரு பழைய யுகத்தின் பிரதிநிதி எதிர்கொண்டழைத்து தழுவிக்கொள்ள பயணப்படுவதென்றால், ஜெயகாந்தன் இதோட முடிக்கிறாரு. அந்த சாய்ந்து சாய்ந்து நடந்தால் பாட்டிங்கிறத வந்து இந்த இடத்துலையும் பதிவு பண்றாரு. இப்போ அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம், பொருள் நிறைந்த அந்த வார்த்தையினுடைய இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு புதிய யுகத்தை நோக்கி பாட்டி பயணப்படுறாங்க. ஆனா அவங்களால உடனே ரொம்ப ஸ்பீடா ஓடிட முடியுமா? இல்ல, மெதுவாக தான் போகுது. பழைய யுகத்தை கடந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஆடி ஆடி அசைஞ்சு தான் போய் தான் அந்த புதிய யுகத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா அவங்க பழைய யுகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அற்புதமா நமக்கு வந்து மனசுல பதிகிற மாதிரி, பழைய யுகத்தை வந்து சாட்டையால் அடிக்கிற மாதிரி புது யுகத்தை நோக்கி கண்டிப்பா மாற்றம் வருதுன்னா அந்த மாற்றத்தை அத்தனை பேரும் ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பதிவு வைக்கிற மாதிரி இந்த கதையை வந்து ஜெயகாந்தன் முடிச்சிருக்காரு. இந்த கதையை படித்தவர்கள் மனதில் கௌரி பாட்டி நீண்ட நாள் வாழ்வார் என்பது திண்ணம். பாட்டின்னு சொன்னாவே கௌரி பாட்டி ஞாபகம் வந்த காலங்கள் பல ஆண்டுகள் இருந்ததா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. 70 வயது பாட்டியிடம் உள்ள தன்னம்பிக்கையும் முற்போக்கு சிந்தனையும் அனைவரையும் கவரும். காலம் மாறும்போது மனுஷாலும் மாறணும் எனும் பாட்டியும் எண்ணம் அருமை. இது ஒரு விமர்சனம், இந்த கதையை படிச்சுட்டு அந்த வாசகர் எழுதின ஒரு விமர்சனம். அதுதான் இந்த கதையினுடைய எண்டில் நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு விமர்சனமும் இருக்கு. பேத்தி வாழ்வின் விடியலுக்காக தனது சமுதாயத்தை எதிர்க்கவும் துணிந்து விட்ட கௌரி பாட்டி வாளின்றி போர் தொடுக்கும் ஜான்சி ராணியாக வாசகர்களுக்கு தெரிகிறார். கதை முடிஞ்சிருச்சு. ரெண்டு விமர்சனம் தரும்.